ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு திஸ் ஹாப்பி மம்மி. இன்றைக்கி வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறது, ஒருத்தவங்க கேட்டிருந்த மாதிரியே நம்ம வீட்லேயே வந்து குழந்தைக்கு ஆல்மண்ட் மில்க் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதும், அதாவது அவங்க சொல்லியிருந்தாங்க மாட்டுப்பால் வந்து குழந்தைக்கு அலர்ஜி ஆகுதுங்க, அதனால் ஆல்மண்ட் மில்க் வந்து வீட்லேயே எப்படி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆல்மண்ட் மில்க் மட்டுமே ஒரு குழந்தைக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற சமயத்தில் மாட்டுப்பாலில் இருக்கிற சத்து எல்லாமே ஆல்மண்ட் மில்கில் இருக்கிறது இல்லைங்க. அதனால் குழந்தை டாலாக வளரணும் அப்படின்னா நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணணும், குழந்தை சாப்பிட்ற உணவில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் நம்ம சேர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நான் எல்லாத்துக்குமே கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆல்மண்ட் மில்க் ஆகட்டும், இல்லை சாய் மில்க் ஆகட்டும், சோயா பால் இருக்கு இல்லைங்களா, அது பாதாம் பால், மாட்டுப்பால், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே 12 மாதங்களுக்கு மேலே தான் நம்ம வந்து குழந்தைக்கு கொடுக்கணும். ஸோ இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. 2 கப்புக்கு பாதாம் எடுத்து ஊற வச்சுக்கலாம். 2 கப்புக்கு இந்த பாதாமை என்ன பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி ஊற்றி இதை ஒரு நைட் ஃபுல்லாகவுமே வந்து ஃப்ரிட்ஜுள்ள வச்சுட போகிறேன். அடுத்த நாள் காலையில் நீங்கள் எடுத்து இதை வந்து 2 நாள் 3 நாள் எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் வந்து ஊற வைக்கலாம். நீங்கள் எவ்வளோ நாள் ஊற வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு இதை வந்துட்டு நல்லா பால் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஸோ இதை வந்து நைட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து நம்ம வந்து மிக்சியில் அரைக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தொளி இந்த மாதிரி இப்படி அமுத்தினீங்க அப்படின்னாலே வந்துட்டு ஈஸியாக தொளி வந்துடும். இந்த மாதிரி தொளி எடுத்துட்டு பாதாமை நம்ம அரைச்சிடலாம். இப்போ நம்ம இந்த அரைச்சதில் இந்த மாதிரி பேஸ்ட்டாக வந்திருக்குங்க. இந்த பேஸ்ட்டை வந்து ஒரு காடா துணி இல்லைன்னா நீங்கள் ஸ்ட்ரெயினரில் கூட போட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சிங்க அப்படின்னா வந்து பாதாம் பால் மட்டும் நம்மளுக்கு வந்து தனியாக எடுத்துக்கலாம். இந்த பாதாம் பாலைங்க நம்ம ஸ்டெர்லைஸ் பண்ணலாம், ஜாரில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சு 5-6 நாள் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ஸ்லைடில் குழந்தைக்கு மாட்டுப்பால் கொடுக்கறது மூலமாக என்னென்ன நல்லது சத்துக்கள் எல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி இல்லை சொல்லியிருக்கேன். ஸோ விட்டமின் டி ரொம்ப நிறைஞ்சது, குழந்தைங்களுக்கான போன் ஸ்ட்ரென்த் எல்லாம் கொடுக்கக்கூடிய கால்சியம் நிறைஞ்சது இந்த பாலுங்க. அதனால் குழந்தைக்கு 2 இல்லை 3 வேளை காலையில் சாயங்காலம் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடின்னு 3 வேளை தாராளமாக நம்ம குழந்தைக்கு பால் கொடுக்கலாங்க, 1 வயசுக்கு மேலான குழந்தைங்களுக்கு. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா முட்டை. முட்டையிலையும் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. முக்கியமாக டாலாக் க்ரோ ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைக்கு 1 நாள் விட்டு 1 நாள் நீங்கள் தாராளமாக முட்டை கொடுக்கலாங்க. அடுத்து தயிர். தயிரில் நம்ம குழந்தைக்கு தேவையான அத்தனை நியூட்ரியன்ஸும் இருக்குங்க, அண்டு அது கூட போன் ஸ்ட்ரென்த்துக்காக கால்சியமும் நிறைஞ்சிருக்கு. அடுத்து இப்போ குழந்தைக்கு வந்து மாட்டுப்பால் அலர்ஜின்னு சொல்கிறவங்க தாராளமாக சாய் மில்க் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். சோயாபீன்லேருந்து எடுக்கிற இந்த சாய் மில்க் வந்து ஆல்மண்ட் மில்க் மாதிரி கிடையாதுங்க. இதில் வந்து நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. அட் த சேம் டைம் இது வந்து இப்போ மாட்டுப்பாலுக்கு நிகரான சத்து உடையது அப்படின்னா அது சாய் மில்க்னு சொல்லுவாங்க. ஆனாலும் நீங்கள் வந்து குழந்தைக்கு மாட்டுப்பால் வந்து 3 வேளை கொடுக்க சொன்னேன் இல்லைங்களா, ஆனால் சாய் மில்க் நீங்கள் வந்துட்டு 1 வேளை இல்லைன்னா மேக்ஸிமம் 2 வேளை மட்டுமே கொடுங்க. அடுத்ததாக ஃப்ரூட்ஸ். சீஸ்னல் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்பவுமே அவசியமான விஷயம். அண்டு அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பனானா அப்புறம் ஆரஞ்சு. பனானா வந்துட்டு அதில் இருக்கிற பொட்டாசியம் மட்டும் இல்லாமல் குழந்தைக்கு டைஜஷன் நல்லாயிருக்கும், கான்ஸ்டிபேஷன் இருக்காதுங்க, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. காய்கறிகளில் வந்துட்டு ப்ராக்லி, கொண்டக்கடலை, மஞ்சள் பூசணிக்காய், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு குழந்தை டாலாக க்ரோவருக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. அதுக்கப்புறம் நான்வெஜ்ஜில் பார்த்திங்க அப்படின்னா வந்து மீன்களில் சால்மன் மீன் வந்துட்டு இதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு சிக்கனும் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து நம்ம என்னென்ன மாதிரி விஷயங்களை முக்கியமாக அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்க. அண்டு ரீஃபைன்டு கார்ப்ஸ், இப்போ வந்து மைதாலேயே பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ரீஃபைன்டு ஆல் பர்பஸ் ஃப்ளார் அப்படி இருக்கும், அதெல்லாம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அண்டு ரொம்ப சுகரியாக வந்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஃப்ராசன், அதாவது இப்போ வந்துட்டு ஸ்மைலி பொட்டேட்டோ இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்துட்டு ஃப்ராசன் ஃபுட் தான். அண்டு பேக்குடு ஃபுட்டும் வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடாது. இந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அவங்களுடைய டிஷ்யூ க்ரோத் எல்லாமே வந்துட்டு பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்டு சால்டட் பட்டர், மயனீஸ் அதெல்லாமே வந்துட்டு ரொம்பவுமே அன்ஹெல்தி தான். ஸோ அதுக்கு பதிலாக வந்துட்டு ஆல்மண்ட் பட்டர், பீனட் பட்டர் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம்.
அப்படின்றதையும் அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் குழந்தைங்க நல்லா தூங்கணும், நிறைய விளையாடணும், ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும், ரொம்ப முக்கியமாக வெளியே விளையாடணும் விட்டமின் டி கிடைக்கிறதுக்காக. அண்டு விட்டமின் டி வந்துட்டு நம்மளோட ஆல்மண்ட்லேயும் இருக்குங்க. ஸோ ஆல்மண்ட் மில்க் கொடுக்கறது மூலமாக நம்மளுக்கு விட்டமின் டியும் கிடைக்குது. இந்த மாதிரி உணவுகள் நம்ம குழந்தைய டாலாக வளர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சயின்டிஃபிக்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்டு இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. என்னுடைய அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.